ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நளினி. வெல்கம் டு ஆமதல கவரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பகலத்தில் எடுக்கக்கூடிய இரண்டாவது ஸ்கேன், அதாவது அனாமலி ஸ்கேனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. கர்ப்பத்தின் இரண்டாவது ட்ரைமிஸ்டப்போ இந்த ஸ்கேன் எடுப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கேனுங்க. இந்த ஸ்கேன் எப்போ எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18-22 வாரத்துக்குள்ளே எடுத்துருவாங்க. இந்த ஸ்கேன் வந்து 2D ஸ்கேனுங்க. வயிற்றோட மேற்பகுதிகளில் வச்சு ஸ்கேன் எடுப்பாங்க, சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த ஸ்கேனில் மருத்துவர்கள் என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா பேபியோட மெஷர்மெண்ட்ஸ், அவங்க தலையிலேருந்து கால் பகுதி வரைக்கும் அவங்களோட அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கா, நார்மலாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்களா அப்படின்னா பார்ப்பாங்க. இரண்டாவது வந்திங்கன்னா குழந்தையோட தலையோட ஷேப்பு, ஸ்ட்ரக்சரு, ஃபேஸ் இருக்கா, மூக்கு, கண்ணு, காது எல்லாம் கரெக்டாக இருக்கா, முதுகெலும்பு எப்படி இருக்கா, அவங்களோட வயிற்று பகுதி எப்படி இருக்குது, அது மாதிரி தொப்புள் பகுதி எப்படி இருக்குது, தொப்புள் கொடி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்பாங்கங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா குழந்தையோட இதயம், இதயத்தில் 4 குழாய்கள், சாம்பஸ் இருக்கா, அறைகள் இருக்கா, ரத்த குழாய்கள் இருக்கா, கரெக்டாக வால்வுகள் இருக்கா, நார்மலாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்ப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழந்தையோட வயிற்று பகுதியில் கிட்னிஸ் இருக்கா, எத்தனை கிட்னிஸ் இருக்குது, அது மாதிரி பிளாடர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அவங்களுக்கு கை கால்கள்லாம் கரெக்டாக இருக்கா, அது மாதிரி ஃபீட்டு பாதம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்கங்க. ஐந்தாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிளசண்டாவோட பொசிஷன், அதாவது நஞ்சுக்கொடி எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. நஞ்சுக்கொடி கீழே கருப்ப வைக்கும் பக்கத்தில் இருந்துச்சு, கருப்ப வாயில் இருந்துச்சு அப்படின்னா அது பிளசண்டா பிரிவியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தொப்புள் கொடியில் இருக்கிற ஆக்சன், சிஓட் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா, குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் போகுதா, ரத்தம் சரியான அளவில் போகுதா, அதே மாதிரி அம்னியோடிக் ஃப்ளூயிடு, அதாவது பனிக்கூட நீரோட அளவு எப்படி இருக்குது, குழந்தையோட நல்லா மூவ் பண்ண முடியுதா, கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கான்றத எல்லாத்தையுமே இந்த ஸ்கேனில் பார்ப்பாங்கங்க. இந்த ஸ்கேனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாளைக்கு வரப்போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது சின்ன இன்ட்ரோவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய்.